ஹாய், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டு இருக்கிறவங்க அரிசி வாங்குவாங்க, சர்க்கரை வாங்குவாங்க, கோதுமை வாங்குவாங்க, பாம் ஆயில், துவரம் பருப்பு எல்லாமே வாங்குவாங்க. அதில் சர்க்கரை வாங்குறாங்க இல்லையா, அந்த சர்க்கரை ஒரு கார்டுக்கு அதிகபட்சமாக எத்தனை கிலோ கொடுப்பாங்க, நியாய விலை கடையில் எத்தனை கிலோ கொடுப்பாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. முக்கால்வாசி பேர் தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த அதிகபட்சமா ஒரு கார்டு சர்க்கரை எத்தனை கிலோ அப்படின்றத அந்த சில நாட்களுக்கு முன்னாடியே ரேஷன் ஷாப்ல சேல்ஸ் மேனுக்கு இன்டர்வியூல கேட்டிருந்தாங்க, அதிகபட்சமா ஒரு கார்டுக்கு சர்க்கரை எத்தனை கிலோன்னு சொல்லிட்டு. இதை அவங்க தான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, பொதுமக்கள் ஆகிய நம்மளும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பொதுமக்கள் ஆகிய நமக்கும் கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கணும். ஒரு ரேஷன் கார்டுக்கு அந்த ஸ்மார்ட் கார்டுலயே ஒரு ரேஷன் கார்டு அட்டைக்கு சர்க்கரை எத்தனை கிலோ எத்தனை பாத்தீங்கன்னா, ஒரு உறுப்பினர் வீட்டில் இருக்காங்க இல்லையா, ஒருத்தருக்கு அவருக்கு அரை கிலோ, அதாவது 500 கிலோ அரை கிலோ சர்க்கரை கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து அரை கிலோ சர்க்கரை வீட்டில் ஒருத்தர் இருந்தா, நான் ஒரு உறுப்பினர் இருந்தா, இப்படி ரெண்டு உறுப்பினர், மூணு உறுப்பினர், நாலு உறுப்பினர் இருந்தா, அந்த நாலு உறுப்பினருக்கு எத்தனை கிலோ சர்க்கரைன்னா அரை கிலோ அப்படின்ட்டு 2 கிலோ வரும். அப்ப 6 உறுப்பினர் இருந்தா 1/2 கிலோ, 1 கிலோ, 1.5 கிலோ, 2.5 கிலோ, 2 கிலோ, 2.5 கிலோ, 3 கிலோ, 3 கிலோ சர்க்கரை. அப்படியான்னு பாத்தீங்கன்னா 3 கிலோ சர்க்கரை கொடுக்க மாட்டாங்க. வீட்டுல நீங்க 6 உறுப்பினர் இருந்தாலும் சரி, 8 உறுப்பினர் இருந்தாலும் சரி, 8 உறுப்பினர்னா 4 கிலோ சர்க்கரை கிடையாது. ஒரு உறுப்பினருக்கு 1/2 கிலோ சர்க்கரை அப்படின்னா 8 உறுப்பினருக்கு 4 கிலோ சர்க்கரை கிடையாது. ஒரு உறுப்பினருக்கு 1/2 கிலோ சர்க்கரை, அதிகபட்சமா 2 கிலோ முடியும் கொடுப்பாங்க. இப்ப நீங்க வீட்டுல 3 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா 1.5 கிலோ சக்கரை தான், 2 பேர் தான் இருக்கீங்கன்னா 1 கிலோ சக்கரை தான் வரும். சரிதான், 2 கிலோ அதிகபட்சம் ஒரு காலுக்கு 2 கிலோ தானே, 2 கிலோன்னு கொடுக்க மாட்டாங்க. வீட்டுல இருக்க ஒரு உறுப்பினருக்கு 1/2 கிலோ சக்கரை, அதே மாதிரி 4 உறுப்பினருக்கு 2 கிலோ சக்கரை, 6.5 கிலோ பாத்தீங்கன்னா 2 கிலோ வரும் இல்லையா. 6 உறுப்பினர் இருந்தாங்க 3 கிலோ, 8 உறுப்பினர் 4 கிலோ அப்படி கொடுக்க மாட்டாங்க, அதிகபட்சமா 2 கிலோ தான். நீங்க வீட்டுல எத்தனை உறுப்பினர் வேணாலும் இருந்திருக்கலாம், 6 இருங்க, 8 இருங்க, 10 இருங்க, அது அவங்களுக்கு அதை பத்தி அவங்களுக்கு கணக்குல கிடையாது. அதிகபட்சமா 2 கிலோ. ஆனா நீங்க அதுக்காக 3 பேர் இருந்துட்டு எனக்கு 2 கிலோ கொடுக்க மாட்டாங்க. 3 பேருக்கு ஒரு தலைக்கு ஒரு உறுப்பினருக்கு 1/2 கிலோன்ட்டு 1.5 கிலோ கொடுப்பாங்க. அதிகபட்சமா இந்த ரேஷன் கார்டுக்கு 2 கிலோ சர்க்கரை கொடுப்பாங்க. ரேஷன் கார்டில் இன்னொரு கார்டு உண்டு, சர்க்கரை அட்டைன்னு பேர். அது பேர் அது என்னன்னா, உங்களுக்கு அரிசி வேணாம்னு சொல்லிட்டு அது அந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணுவாங்க, எனக்கு வந்து சர்க்கரை அட்டை தான் வேணும்னு. அந்த பேர் என்ன, NPHHS, நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு சுகர்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு சர்க்கரை அட்டை தான் வேணும்னு சொல்லிட்டு அதை அப்ளை பண்ணுவாங்க சர்க்கரை அட்டை. அதனால உங்களுக்கு அரிசி வராது, அரிசிக்கு பதில் சர்க்கரை வரும். அது இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணுங்கள், அரிசி கார்டு வேணுமா சர்க்கரை கார்டு வேணுமா. ஏன்னா சர்க்கரை கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா நீ இந்த பொங்கலுக்கெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, பணம் கொடுக்குறாங்க தொகுப்பு, அதெல்லாம் கூட வாங்க முடியாது. பொங்கலுக்கு அந்த பொங்கல் தொகுப்பு கொடுக்குறாங்களே பையெல்லாம், கரும்பு, சர்க்கரை பொங்கல், அதெல்லாமே அந்த இதெல்லாம் வாங்க முடியும் சர்க்கரை கார்டு வாங்கிட்டு. அதனால அப்ளை பண்ணும்போது அரிசி கார்டு வேணுமா சர்க்கரை கார்டு வேணும்னு பார்த்து வாங்கிங்க. அந்த சர்க்கரை கார்டுன்றது அரிசி வராது. அப்போ அந்த சர்க்கரை கார்டுக்கு என்னன்னா சர்க்கரை தான் கொடுப்பாங்க. அந்த NPHHS, நான் கிரியேட்டிவ் ஹவுஸ் ஹோல்டு சுகர், அதுக்கு சர்க்கரை கொடுப்பாங்க. அரிசிக்கு பதில் சர்க்கரை கொடுப்பாங்க. எத்தனை கிலோனா 3 கிலோ கொடுப்பாங்க. அரிசிக்கு பதில் சர்க்கரை 3 கிலோ கொடுப்பாங்க. அப்போ அந்த கார்டில் யாராவது 4 பேர் உறுப்பினராக இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு 2 கிலோ வரும். அவங்க அரிசி வேணான்னு சொல்லிட்டு சர்க்கரையை வந்து வாங்குறாங்களே 3 கிலோ, அப்போ அந்த கார்டுக்கு 5 கிலோ. நம்மளுமே சாதாரண அரிசி கார்டுக்கு வந்து அதிகபட்சமாக 2 கிலோ தான். அரிசி கார்டு வச்சுக்கிறவங்களுக்கு அதிகபட்சமாக 2 கிலோக்கு மேலே சர்க்கரை கொடுக்க மாட்டாங்க. அரிசி கார்டு வச்சுக்கிறவங்களுக்கு, சர்க்கரை கார்டு வச்சுக்கிறவங்களுக்கு 5 கிலோக்கு அதிகபட்சமாக 5 கிலோ. இப்போ வந்து அவங்க வீட்டில் 2 பேர் தான் உறுப்பினர் இருக்கிறாங்கன்னா 1 கிலோ வரும் சர்க்கரை, 1/2 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு 1/2 கிலோன்னு சொல்லிட்டு 1 கிலோ வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது 3 கிலோ அரிசி வேணும்ன்ட்டு அது 3 கிலோ 5 கிலோ. அந்த சர்க்கரை கடை இருந்தால் 5 கிலோ வரும், அரிசி கடை இருந்தால் 2 கிலோ. இதுதான் அதிகபட்சமா, இதுதான் அதிகபட்சமா வந்து சர்க்கரை கடைக்கு 5 கிலோ கொடுக்கும், அரிசி கடைக்கு 2 கிலோ தான். இதுதான் நம்ம தமிழ்நாடு ரேஷன் கடையில் சர்க்கரை ஒரு கார்டுக்கு அதிகபட்சமா கொடுக்கக்கூடியது. இதை சொல்லணும்னு நினச்சேன், பொதுமக்களுக்கு நமக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிவு, கண்டிப்பா இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அது முடியும். பாய் பாய்.